துணி வீட்டையும் பிக் பாஸ் வர போறாங்களா? என்னப்பா சொல்றீங்க, இது புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. வர பொங்கலுக்கு வாரிசு அண்ட் துணிவு இந்த இரண்டு படங்களுமே நேரடியா மோதுது. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இந்த இரண்டு படங்களுமே மோதுது. இதனால ரசிகர்கள் எல்லாமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. இந்த படங்களுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாம் ரொம்ப வேற லெவல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு சைடு தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே ட்ரெயின் ஃபுல்லா தளபதிக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு சைடு ஸ்கை டைவிங் எல்லாம் பண்ணி துணிவு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வேற லெவலா போய்கிட்டு இருக்க ப்ரொமோஷன்ல ஒரு அங்கமா துணிவு டீம் பிக் பாஸ் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணிவு படத்துல சிபி, பாவனி, அமீர் இவங்க மூணு பேருமே அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. இந்த மூணு பேருமே பிக் பாஸ் மூலமா பிரபலமானவங்க தான். இவங்க தான் ஹச் வினோத் அண்ட் டீம் அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள நம்ம ப்ரொமோஷன் அப்படின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பா வேற லெவல்ல ரீச் ஆகும். ஏற்கனவே விக்ரம் படம் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி துணிவு படத்துக்கும் நம்ம ப்ரொமோஷன் பிக் பாஸ் வீட்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணால் ப்ரொடியூசர் டீம் அண்ட் ஹச் வினோத் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்திருக்கு. முதற்கட்டமாக பாவனி, அமீர் அண்ட் சிவி இவங்க மூணு பேரும் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கூடவே டைரக்டர் அண்ட் கூட இன்னும் நடித்த ஒரு சிலர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். துணிவு படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வேற லெவலாகவும் மாறி இருக்கும். இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அஜித் சார் ரசிகர்கள் எல்லாமே செம ஹாப்பியில் இருக்காங்க. ரொம்பவே ஈகராக துணிவு படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தளபதி ரசிகர்கள் மட்டும் சும்மா இருப்பாங்களா என்ன? அவங்களுமே சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்மை வாரிசு படமும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே ப்ரொடியூசர் தில்ராஜு வேற லெவலில் ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இந்த பிக் பாஸையும் அவர் விட்டு வைக்க மாட்டார். துணிவு டீம் வந்துட்டு போன அடுத்த வாரமே வாரிசு டீமும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏற்கனவே பிக் பாஸ் ரொம்பவே பீக்ல போய்கிட்டு இருக்கு. ஃப்ரீ ஸ்டாஸ்க், பண போட்டி, டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு இந்த முக்கியமான 3 வாரங்களில் முக்கியமான 2 நடிகர்களோட ப்ரொமோஷனும் பிக் பாஸ் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வெளியில இருக்க நமக்கு 3 மாசங்களாவே தெரியும் இந்த படங்கள் இரண்டும் மோத போகுது, மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு சத்தியமா இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களும் இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஏண்டா பிக் பாஸ் வந்தோம் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வீட்டுக்குள்ள ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவில் அவங்களும் இந்த 2 படங்கள் எதிர்பார்ப்பாங்க. கமல் சாரோட விக்ரம் படத்தையும் இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரொமோஷனை. அந்த படம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ துணிவு டீமும் முடிவு பண்ணியிருக்காங்க. துணிவு டீம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வாரிசு டீமும் அதை போட்டி போட்டு பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கிளாஷ் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு. தமிழ்நாட்டில் இப்போ எல்லாத்திலையுமே கேட்கப்படுற ஒரே கேள்வி தான், நீங்க துணிவு போவீங்களா வாரிசு போவீங்களா அப்படின்னு. அதே தான் நானும் கேட்கிறேன். நீங்க எந்த படத்துக்கு முதல்ல போவீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முகில் என் கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.